அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். புத்தி கெட்டு திரிந்தால்தான் புத்தி வரும். இயக்குனர் செல்வராகவன் அறிவுரை. கமல் வரிகளில் தயாரான தக்லைஃப் பாடல். காப்பி அடித்ததை ஒப்புக்கொண்ட சுந்தர் சி. இளையராஜா இல்லையெனில் வைரமுத்து ஜீரோ. கங்கை அமரன் பதிலடி. சின்னத்திரையில் களமிறங்கும் வடிவேலு. வரும் 9ஆம் தேதி விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தகவல். புத்தி கெட்டு திரிந்தால்தான் புத்தி வரும். இந்த நொடிதான் பிறந்தது போல் நினைத்துக் கொள்ளுங்கள் என இளைஞர்களுக்கு இயக்குனர் செல்வராகவன் அறிவுரை வழங்கியுள்ளார். வாழ்க்கை தத்துவங்களை வலைத்தளங்களில் அவ்வப்போது பகிரும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில், ஐயோ இப்பொழுது தெரிகிற உண்மைகள் எல்லாம் முன்பே தெரியவில்லையே, இவ்வளவு காலத்தை வீணடித்து விட்டேனே என ஒருபோதும் கலங்காதீர்கள், புத்தி கெட்டு திரிந்தால்தான் புத்தி வரும் என அவர் பதிவிட்டுள்ளார். கமல் வரிகளில் தயாரான தக் லைஃப் பாடல். மணிரத்னம் இயக்கத்தில் தயாராகி வரும் தக் லைஃப் படத்தின் படப்பிடிப்பு தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. அங்கு கமல்ஹாசன் சிம்பு தொடர்பான காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த படத்தில் கமல்ஹாசன் பாடல் ஒன்றை எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த பாடலை எழுத அவர் 3 நாட்கள் எடுத்துக் கொண்டதாகவும் ஏஆர் ரகுமான் ரெக்கார்டிங் செய்து முடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. காப்பி அடித்ததை ஒப்புக்கொண்ட சுந்தர் சி. தன்னுடைய படங்களை உரிமம் வாங்காமல் காப்பி அடித்து சில தெலுங்கில் படம் எடுத்ததாக சுந்தர் சி குற்றம் சாட்டியுள்ளார். அவர்களை பழிவாங்கும் வகையில் 4 தெலுங்கு படங்களை காப்பி அடித்து எழுதிய படம்தான் வின்னர் என தெரிவித்த அவர், அதையும் காப்பி அடித்து வேறொரு தெலுங்கு படம் எடுத்து விட்டார்கள் என்றார். அப்போது தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டதாக கலகலப்பாக கூறினார் சுந்தர் சி. இளையராஜா இல்லையெனில் வைரமுத்து ஜீரோ. கவிஞர் வைரமுத்துவை திரைத்துறையில் தூக்கிவிட்டது தானும் இளையராஜாவும் தான் என இயக்குனர் கங்கை அமரன் தெரிவித்துள்ளார். மனிதர்களுக்கு நன்றி வேண்டும் என வைரமுத்துவை காட்டமாக விமர்சித்த அவர், இளையராஜா இல்லையெனில் வைரமுத்து ஜீரோ என்றார். வைரமுத்துவுக்கு கர்வம் தலைக்கேறிவிட்டது என கூறிய அவர், இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா என அவர் எப்படி கேட்கலாம் என்று கூறியுள்ளார் கங்கை அமரன். சின்னத்திரையில் களமிறங்கும் வடிவேலு. விஜய் டிவியின் குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சிக்கு போட்டியாக டாப் குக்கு டூ குக்கு என்ற சமையல் ரியாலிட்டி நிகழ்ச்சியை சன் டிவி களம் இறக்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை பிரபலப்படுத்த நடிகர் வடிவேலுவை அதிக சம்பளம் கொடுத்து போட்டியாளராக அழைத்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக ஆதரவாளராக அறியப்படும் வடிவேலு சன் டிவி நிர்வாகத்தின் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 9ஆம் தேதி விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு 9ஆம் தேதி பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளதாக பிரேமலதா தெரிவித்துள்ளார். பத்மபூஷன் விருது பெற மத்திய உள்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்ததையடுத்து விருதை பெற நானும் விஜய பிரபாகரும் டெல்லிக்கு செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த வாரம் நடந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் விஜயகாந்த் பெயர் இடம் பெறாதது சர்ச்சையான நிலையில் தற்போது 9ஆம் தேதி வழங்கப்பட உள்ளது.